காஸ்ட் கம்மியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணி கொடுக்கோம். ஸோ இது வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய, எல்லா மக்களாலையும் பண்ணக்கூடிய. இதற்கு வந்துட்டு பரு விழுந்திருக்கும், பரு விழுந்தோன்னா அந்த குழி விழுந்திருக்கும், அதை சரி பண்ணி கொடுக்கலாம். ஃபேஸில் வந்து கருப்பாக ஃபார்ம் ஆகிடும், இளம் வயதில் பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகணும், அங்கே வந்து குழி ஃபார்ம் ஆகிடுது, அங்கே வந்து டார்க் பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. முடிமாற்ற அறுவை சிகிச்சையில் நமக்கு வந்து அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. அவங்களுக்கு ஹேர் இருக்குது பட் நாட் அ பால்னஸ்னால் வந்து அவங்களுக்கு வந்து ஜிஎஃப்சி அப்பி அப்பி ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில பேருக்கு ஹேர் ஃபால் பார்த்து பார்த்து அதால் டிப்ரெஸ் ஆவாங்க. அட்லீஸ்ட் வந்து அந்த ட்ரீட் ஆகும்போது அந்த டிப்ரெஷனுமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லாதனால அவங்க வந்து ரொம்ப ஹோப்லெஸ்ஸாக இருப்பாங்க. இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து இதால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு நியூ லைஃப் கிடைச்ச மாதிரியே இருக்கும். தண்டசூரி பண்ணி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ராமபுரம் வந்திருக்கோம். ஸோ இங்கே எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டிராண்டர் போக்குறதுக்கு எங்கே ஒரு பெஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒரு கிளினிக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆன்லைனில் நிறைய சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். முடிவெட்டு கடைக்கு போனேன் அப்படின்னாலே கண்ட ஆயில போட்டு இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச முடியும் வந்து போயிடும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டு, ஸோ ரீசெண்டாக சர்ச் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராமபுரத்தில் இருக்கிற CFH அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஹேர் மட்டும் இல்லாமல் ஃபேஸ் ரிலேட்டடான சர்வீஸுமே வந்து பக்கமாக வந்து அவைலபிளாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாமர மக்களும் வந்து ஹேர் ரிலேட்டடான ஃபேஸ் ரிலேட்டடான ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணுறதுக்கு இவங்க பெஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ நமக்கும் இருக்கிற பிரச்சனையை வந்து க்யூர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் அழகாக உள்ளே போயிட்டு ஸோ என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொட்டத்தலை, இந்த முடியே வளர முடியாது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் இவங்க வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ராமபுரத்தில். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போரூர் அந்த ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தோட்டம். ஸோ ராமபுரத்தில் எம்ஜிஆர் தோட்டம், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ், அது சென்ட்ரலில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கிளினிக்கோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எனக்கு காணி நம்பர் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அண்ட் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கிளினிக் உள்ளே போயிட்டு நம்ம வந்து மீட் பண்ணலாம். நம்ம டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோ எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாளாக வந்து எனக்கு இந்த ஹேர் டிராண்ட்ரஃப் அப்படிங்கிற பிரச்சனை வந்து இருந்துகிட்டு இருந்தது. ஸோ அதை எப்படி வந்து க்யூர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளினிக் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கப்ப ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க சென்னையில். ஸோ நம்மள்ட்ட என்னென்ன சர்வீஸ்லாம் வந்தால் கிடைக்கும்? நீங்கள் வந்திருக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஃபேஸ் அண்ட் ஹேர், ஹேர் டிரான்ஸ்பிளான் கிளினிக். இது வந்து ராமபுரத்தில் சென்னையில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னா நியர் டு எம்ஜிஆர் தோட்டம் அண்ட் நியர் டு எஸ்ஆர்எம் காலேஜ், எஸ்ஆர்எம் ஈஸ்வரி காலேஜ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. ஸோ ஈஸியாக வரலாம் அண்ட் போரூர் பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இட் இஸ் மோர் வாக்கபிள் அண்ட் மோர் டிரான்ஸ்போர்ட்டபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வரலாம். நம்மள்ட்ட என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து அவைலபிள் சார்? ஓகே, நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா வந்து வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ரிலேட்டடான சர்வீஸ், செகண்ட் வந்து ஸ்கின் ரிலேட்டட். இந்த ரெண்டு ஜோர்னலில் ஹேரில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப், ஹேர் தின்னிங், ஹேர் ரிலேட்டடான இந்த இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ். அதுக்கப்புறமா வந்துட்டு வழுக்கத்தன்மை உள்ளவங்களுக்கு முடிமாற்று அறுவை சிகிச்சை நம்ம அதை செய்வோம். தட் இஸ் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். தமிழில் வந்து முடிமாற்று அறுவை சிகிச்சை அது செய்வோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் கிளினிக்கில் நம்ம பண்ணுறோம். இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக, ரொம்ப காஸ்ட் கம்மியாக, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது வந்து எல்லாராலையும் பண்ணக்கூடிய, எல்லா மக்களாலையும் பண்ணக்கூடிய, இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு எடுத்துகிட்ருக்கோம். ஸ்கின் ரிலேட்டடான சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பரு விழுந்திருக்கும், பரு விழுந்தோன்னா அந்த குழி விழுந்திருக்கும், அது வந்து அதை சரி பண்ணி கொடுக்கலாம். நிறையா வந்து ஃபேஸில் வந்து கருப்பாக ஃபார்ம் ஆகிடும். எதனால் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப பொல்யூட்டடான கண்ட்ரி. நம்ம இருக்கிறதே வந்து தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலேயே ரொம்ப சென்னையில் இருக்கோம், ஹார்ட் ஆஃப் த சென்னை. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா இடத்துல ட்ராவல் பண்ணுவீங்க ஆஸ் அ பிஸ்னஸ் மேன். ஏன் டக்குன்னு நம்ம வந்து ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நம்மளால் நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கணும். அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்போது நம்மளால் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியாத காரணம் வந்து ஐயோ நமக்கும் வந்து ஃபேஸில் அழுக்காயிடுச்சே அப்படின்னு நினைக்கிறோம். இது வந்து ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களுக்கு, ஏன்னா பெண்கள் தான் தன்னுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப அழகாக அழகுபடுத்தி காமிக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சர்வீஸ். ஓகே, ரெண்டாவது இப்போது பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுது,
நான் ஏன்னா இளம் வயது, இளம் வயதில் பிம்பிள்ஸ் ஃபார்ம் ஆனால் அங்கே வந்து குழி ஃபார்ம் ஆகிடுது, அங்கே வந்து டார்க் பேச்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ அப்படி இருக்கிற அந்த பேச்சஸில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த இதை வந்து சரி பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது அதுக்கு வந்து வி ஹாவ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சர்வீசஸ், கெமிக்கல் பீலிங் இருக்குது, ஹைட்ராஃபேஷியல் இருக்குது, இது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட நீங்கள் வந்து சர்வீசஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கிளினிக்குள்ளே வரீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா வந்து கன்சல்டேஷன் பண்ணுவோம். எடுத்த உடனே கன்சல்டேஷன் பண்ணுவோம்னா கிடையாது, அதுக்கு முன்னாடி உங்களோட ஹிஸ்ட்ரி நம்ம வந்து ஒரு இதில் வாங்குவோம். ஓகே, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் கொடுப்போம், அந்த ஃபார்மில் வந்து உங்களோட ஹிஸ்ட்ரி வாங்குவோம். ஸோ அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க, அது ஜென்ரலாக எல்லா இடத்துலையுமே நடக்கும். அட்மிஷன் ஃபார்மு இல்லாட்டி வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார்மு ஆர் என்கொயரி ஃபார்ம், நீங்கள் என்ன வச்சுக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை ஃபஸ்ட்டு கேதர் பண்ணுறது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேதர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா டாக்டர் உங்க கூட பேசுவார். டாக்டர் உங்க கூட பேசினதுக்கப்புறமா டாக்டர் உங்ககிட்ட கேள்வி கேட்பாங்க, உங்களோட பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் உண்மையாக சொல்லணும். நீங்கள் உண்மையாக சொல்லலைன்னா இங்கே வந்து உங்களுக்கு இங்கிட்டேருந்து வர சர்வீஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உண்மையை நீங்கள் சொல்லும்போது டாக்டர்கிட்ட, ஏன்னா உங்களுக்கு பிபி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் நாங்கள் அதை பார்க்க முடியும். இல்லை எனக்கு பிபி இல்லை, எனக்கு இதுக்கு முன்னாடி இது இல்லை, இந்த பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நாங்கள் கேட்குற க்வெஸ்சனுக்கு இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் செட் வச்சுருப்போம். ஸோ இது வந்துட்டு உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் கூறும் இடம். நீங்கள் உண்மையாக சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக அதை வந்து எடுத்துகிட்டு போவோம். நீங்கள் வாங்க, நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறமா கன்சல்டேஷனுக்கு வருவீங்க. நமக்கு வந்து கன்சல்டேஷன் ரூம் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து கன்சல்டேஷன் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஆஃப் சர்ஜரி நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி ரூம் இது. ஓ, ஆப்ரேஷன் தியேட்டர். ஆப்ரேஷன் தியேட்டர் தனியாக இருக்கும், ஃபுல்லி ஹைஜீன் ஃபுல்லி க்ளீன்டு. வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்று வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஓகே ஓகே, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நடக்கும், ஹேர் ரிலேட்டடான சர்வீசஸ் நடக்கும். இது வந்து ஸ்கின் ரிலேட்டடான சர்வீசஸ். இதுக்கு அடுத்தது வந்து நான் சர்ஜிக்கல் ரூம். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா வந்து நான் சர்ஜிக்கலில் ஜிஎஃப்சி பண்ணிட்டு இருக்காங்க. வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கிடையாது. சர்வீசஸ்ன்றது நீங்கள் வந்தீங்க சர்வீஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்றலாம் இல்லை, எவ்ரி செஷன் ரிவ்யூ இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து க்ரோத் இல்லை சரியில்லை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தென் தி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும் அப்படின்றத பண்ணுவோம். நெக்ஸ்ட் சர்வீஸ்க்கு வரீங்க. ஸோ இது வந்து ஒன் டைமில் உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்காது. இது வந்து இட் இஸ் அ ஸ்லோ ப்ராக்ரஸ். ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஹேராக இருந்தாலும் சரி, இட்ஸ் அ ஸ்லோ ப்ரொசீஜர். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து அந்த ப்ரொசீஜர் எடுக்க தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போக முடியும், இல்லைன்னா அது நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியாது. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்டெப் ப்ரொசீஜருக்கும் நாங்கள் வந்து உங்களோட ரிசல்ட்டை அவங்களுக்கு காமிப்போம், பேஷண்ட்டுக்கே காமிப்போம். நம்ம இப்போ கிளினிக் வராங்க அப்படின்னா எந்த டைம் வந்து அவைலபிளாக இருக்கும்? கிளினிக்கோட டைம் ஸ்டார்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 9:00 ஓப்பன் பண்ணிடுவோம், ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா அப்பாயின்மெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணி நமக்கு நம்ம கிளினிக்கு வருவாங்க. சில பேர் வந்து வாக்கின் வருவாங்க, நண்பர் இவரும் வந்திருக்காரு, வாக்கின்ல தான் வந்தார் கண்டிப்பாக. ஸோ இவரும் வந்து வீடியோ பார்த்துட்டு நம்மளோட பல வீடியோஸ் பார்த்துட்டு வந்து வாக்கிங் பண்ணியிருக்காரு. ஸோ அது மாதிரி வாக்கிங்கும் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி நாங்கள் வந்து ஸ்லாட்ஸ் அவைலபிள் பண்ணியிருக்கோம். சண்டே சண்டே ஆல் த வீக் டேஸ் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம், ஃப்ரம் 9 to 6. இங்கே வரணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் ஏதாவது பண்ணணும், வெப்சைட் சம்திங். ஸோ அதில் எதுவும் புக்கிங் பண்ணுறோமா அப்படி டேரக்டாகவே விசிட் பண்ணலாமா சார்? பாயிண்ட்டு, ஜென்ரலாக வந்து இதில் வந்து கால் பண்ணி நம்ம வரலாம். ரெண்டாவது வந்து நீங்கள் போயிட்டு வெப்சைட்லேயும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஓ, வெப்சைட்லேயும் போயிட்டு பண்ணலாம். ரெண்டாவது, மூணாவது வந்து வி ஹாவ் அ யூடியூப் சேனல் அஸ் வெல். உங்களோட ரிசல்ட்டு, நாங்கள் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உடனுக்குடன் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களோட யூடியூப் சேனலில். ஸோ கீப் வாட்சிங் அவர் யூடியூப் சேனல். யூடியூப் சேனல் டீடைல்ஸ் சார் வந்து அவரோட லிங்க்ல போட்டுருவார். ஹலோ டாக்டர். ஹலோ. நான் இந்த கிளினிக் வந்த ரீசனே என்ன அப்படின்னா, எனக்கு ரொம்ப நாளாக வந்து இந்த ஹேர் டேண்ட்ரஃப் இருக்கு. ஸோ அதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு தேடுறப்ப தான் நம்ம கிளினிக் பற்றி நான் செக் பண்ணிட்டு வந்தேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி வந்து ஹேர் டேண்ட்ரஃப் வந்து க்யூர் ஆகிறதுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணலாம் டாக்டர்? ஆக்சுவலாக டேண்ட்ரஃப் வந்து எப்படி ட்ரீட் பண்ணாலும் நம்ம கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து டேண்ட்ரஃப் எப்படி இருக்குது, சப்போஸ் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு கொடுப்பாங்க, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு கொடுக்கும்போது கண்ட்ரோல் ஆகுதா, இல்லை ரொம்ப சிவியராக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் ஸ்கேல்ப் டீடாக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேல்ப் டீடாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு வந்து மெயின்டெனன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி தான் டேண்ட்ரஃப் ட்ரீட்மெண்ட் நாங்கள் வந்து ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஹேர் ரிலேட்டடான சர்வீஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்குது மேம்?
இப்போ ஒரு பேஷண்ட் வராங்கன்னா சப்போஸ் அவங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து சிவியராக இருக்குது, அவங்களுக்கு ஹேர் இருக்குது பட் நாட் அ பால்னஸ்னால் வந்து அவங்களுக்கு வந்து ஜிஎஃப்சி அப்பி ரெக்கமெண்ட் பண்ணும். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த பேஷண்ட் கண்டிஷன் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பொறுத்து. இப்போ பால்னஸோட பேஷண்ட் வராங்க, சில பேருக்குலாம் முன்னாடி முடி இருக்காது, எம் பேட்டர்னில் போயிருக்கும், க்ரௌண்டில் சுத்தமாக உச்சந்தாலையிலையும் முடி போயிருக்கும். ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட கண்டிஷனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட். ஸோ அவங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க இந்த கிரேடில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கிராஃப்ட் ஆகும், அவங்க என்ன ப்ரொசீஜர் போவாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போ ஹேர்ஃபாலோட வராங்கன்னா அவங்களுக்கு நான் ஜிஎஸ்சி சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஸோ ஒரு 3 செஷன்ஸ் எடுக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஆகும். அவங்களுக்கு வந்து சில பேருக்கு ஹேர்ஃபால் பார்த்து பார்த்தே அதால் டிப்ரெஸ் ஆவாங்க, அட்லீஸ்ட் வந்து அந்த ட்ரீட் ஆகும்போது அந்த டிப்ரெஷனுமே அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஆகிடுச்சினாலே அவங்களுக்கு தின்னிங் பிரச்சனை வந்து சால்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற பேஷண்ட்ஸ், அதாவது பால்னஸ்லேயே பார்த்திங்கன்னா நவுட் கிளாஸிஃபிகேஷனில் கிரேட் 7 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடி வந்து முடி இல்லாததுனால அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஹோப்லெஸ்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நம்பிக்கை கண்டிப்பாக ரொம்ப குறைஞ்சிருக்கும், ஒரு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்காது. எஸ்தெட்டிக்கல் வைஸ் அப்பியரன்ஸும் வந்து அவங்களுக்கு வந்து குட்டாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. எங்கே ஒரு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறதுனாலும் அவங்களுக்கு வந்து இதால் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணும்போது, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது அவங்களுக்குன்னு ஒரு நியூ லைஃப் கிடைச்ச மாதிரியே இருக்கும். அவங்களுமே வந்து அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லாமல் அவங்க லைஃப்பில் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோட பெனிஃபிட்ஸ். இந்த ஹேர் டிரான்ஸ்ஃபர் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து இருக்குமா, எப்படி இடையில இதனால் எதுவும் அலர்ஜி சம்திங் எதுவும் ப்ராப்ளம்ஸ் வர்றது வாய்ப்பு இல்லை? அலர்ஜிஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஹேர் டிரான்ஸ்பிளான் பார்த்தீங்கன்னா அவங்களோட டோனர் ஏரியாவிலேருந்து, அதாவது அவங்க பின்னந்தலை தான் டோனர் ஏரியான்னு சொல்லுவோம், ஸோ அந்த ஏரியாவிலேருந்து இம்ப்ளான் பண்ணும்போது எந்த அலர்ஜிஸும் வராது. சப்போஸ் நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்க்கு நம்ம அவங்கள வந்து சர்ஜரிக்கு ப்ரொசீட் பண்ணோன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் அலர்ஜிஸ் இருக்கா, மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு வந்தோடனே நம்ம கன்சல்டேஷன் ஃபார்ம் கொடுத்து அதில் அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் என்ன, பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி என்ன, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத பார்த்துட்டு தான் வந்து சர்ஜரிக்கே ப்ரொசீட் பண்ணுவோம். அது இல்லாத சர்ஜரி பிஃபோர் பார்த்திங்கன்னா வந்து பிளட் டெஸ்ட் எடுப்போம். பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு எதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, ஏதாவது ஏற்கனவே டிஸார்டர்ஸ் எதாவது இருக்கா, சீரோலஜி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்துட்டு தான் வந்து நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ப்ரொசீட் பண்ணும். ஸோ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு அப்புறம் அதை அவங்க மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுக்கணும். ஸ்கின்ல என்னென்ன மாதிரியான சர்வீஸ்லாம் வந்து பண்ணுறீங்க, என்ன மாதிரியான பிரச்சனை உள்ள பேஷண்ட்ஸ்லாம் வராங்க? ஸ்கின்னுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின் டல்னஸ்னால மோஸ்ட்டாக வருவாங்க, டேன் ஆகிட்டா அப்படின்றதுனால. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஹைட்ராஃபேஷியல் சஜஸ்ட் பண்ணுவோம். ஹைட்ராஃபேஷியல் இருக்குது, அது இல்லாத ஆக்னி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்னி தான் பிம்பிள்ஸ் வந்து நிறைய இருக்குது, பிம்பிள்ஸ் பிரேக் அவுட் ஆகுது, என் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்கார் ஆகிடுது. அதனால வந்து ஆக்னி ஸ்கார் ட்ரீட்மெண்ட்டு, ஆக்னிக்கான ட்ரீட்மெண்ட்டு, ஆக்னி வந்த அப்புறம் நிறைய பீல்ஸ் பண்ணுவோம், கெமிக்கல்ஸ் பீல்ஸுமே இங்கே இருக்குது. ஸோ அவங்க கண்டிஷன் பொறுத்து பேஸ் பண்ணி நாங்கள் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஃப்ஹெச் உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ளே வந்துட்டு நம்ம ஹேர் வந்து ட்ராண்டப் இருந்தது அப்படின்னு சொல்லி இருந்தால உள்ளே வரப்பே, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் இருக்காங்க, வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இங்கே ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே தான் வந்து நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்று பார்க்கலாம். நம்ம என்ன மாதிரியான ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான பிரச்சனையில் இது வந்திருக்கும், நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது ரொம்ப சிவியராக இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கால்ப் டீடாக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர், அந்த ப்ரொசீஜரில் இருக்கிற டேண்ட்ரஃப்லாம் எடுக்கிறாங்க. ஸோ எடுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து ஸ்கேன் மூலிமா நமக்கு வீடியோ டிஸ்பிளேவே காட்டுறாங்க. ஃபைனலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற அந்த ஷாம்பு வந்து ஹேரில் அப்ளை பண்ணி அதை வந்து வாஷ் பண்ணுறாங்க. ஸோ வாஷ் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாருங்கள், ஸோ எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ டேண்ட்ரஃப் இருந்து டேண்ட்ரஃப் முக்கவாசி வந்து கிளியராக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஓகே நண்பா, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்தாலும் இப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்தது, வீடியோ கிளிப் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படி இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் ஆகிட்டேன். ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபுட் எடுக்கணும், ப்ளஸ் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணேன் அப்படின்னாலே ஸோ நெக்ஸ்ட் வந்து இதேமாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஹேர் ரிலேட்டடான எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஹேர் டிராண்டஃபாக இருந்தாலும் சரி, ஃபேஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் சரி, இந்த சிஎஃப்ஹெச் கிளினிக்கை வந்து நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள். ஸோ இவங்களுடைய லொக்கேஷன் காண்டாக்ட் மூலமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் டிஸ்பிளேயும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே கால் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கான ஹேர் அண்ட் ஃபேஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளை வந்து அழகாக வந்து இங்கே பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்க
அவங்களுக்கும் இதே மாதிரி ஹேர் ரிலேட்டடான பிரச்சனை, அப்புறம் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருக்கிறது, அப்புறம் வந்து பரு இருக்கிறது, ஸோ இது எல்லாமே வந்து கியூர் பண்ணணும் அப்படின்னு அழகாக வந்து பக்காவாக வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஓகே நண்பா, இன்னொரு சூப்பரான வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.